ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடமிளகா கேரட் பொரியல். தேவையான பொருட்கள்: குடமிளகா ஒரு நாலு குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கேரட் ஒரு நாலு துருவி எடுத்துக்கோங்க. வெங்காயம் ரெண்டு நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் மூணு மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கேன். தாளிக்கு தேவையான பொருட்கள்: கடுகுளுத்தம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன், தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சமையலில் தேங்காய் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. கருவேப்பிலை ஒரு கொத்து, காஞ்ச மிளகாய் ரெண்டு, தேங்காய் வந்து லாஸ்ட்டாக ஃபைனலாக போடுறதுக்கு ஒரு கப் துருவி வச்சுருக்கேன். சரி, இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் விட்டு கடுகுளுத்தம் பருப்பு போட்டு தாளிச்சிக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும், லேசாக கரண்டி எல்லாம் கிண்டி விடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக கடுகு போட்டேன், நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்துக்கிட்டு அதை வந்து லேசாக வறுத்து விட்டுக்கோங்க. தாளிக்கிற ஐட்டம் எப்போ செஞ்சாலுமே சிம்மில் வச்சு செய்யுங்க, அப்போ தான் வந்து கருகாமல் நல்லாயிருக்கும். ரெண்டு காஞ்ச மிளகாய் உடச்சி போட்டிருக்கேன், அதையும் லேசாக கலந்து விட்டுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை உருவி போட்டுக்கோங்க, அதையும் லேசாக வறுத்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாய் சேர்த்து லேசாக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நாம் சேர்த்த இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் லேசாக வதங்கினதுக்கப்புறம் நாம் புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகத்தை சேர்த்துக்க போகிறோம். கேப்சிகம் சேர்த்து நல்லா ஒரு கலந்து விடுங்க. இது நம்மளோட பாடிக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துக்கலாம். இதில் நியூட்ரிஷன்ஸ் நிறைய நிறைஞ்சிருக்குது, வாட்டர் கண்டென்ட் ரொம்ப அதிகம் இருக்குது இதில். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம துருவின கேரட் சேர்த்துக்கிட்டோம், இதையும் நல்லா கலந்து விடுங்க. கேரட்டும் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது, இதுலேயும் நிறைய சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது கேரட். இதை ரெண்டும் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தெரியும். நெக்ஸ்ட் இதில் சால்ட்டு சேர்த்து தண்ணி தெளித்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுருங்க. மூடி போட்டு வச்ச பிறகு திறந்து பார்த்தா நம்மளோட பொரியல் ரெடி ஆயிடுச்சு. லேசாக கலந்து விட்ட பிறகு நாம் ஃபைனலாக துருவி வச்சுருக்கிற தேங்காய் ஒரு கப் சின்ன பவுலில் சேர்த்து துருவி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்ட பிறகு நம்மளோட பொரியல் தயார். இதை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நாம் கார குழம்புக்கெலாம் சைடிஷ் ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய பொரியல் எப்படி இருக்குன்னு நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க. என்னோடய இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.